ஏழு மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு நான் எப்படி கைவாறு செய்வேன் என்று புரியவில்லை. அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஏறத்தாழ ஏழு மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள். நடுநிசியை தொட்டுவிட்டது. திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தோழர்கள் பல்லாயிரக்கணக்கிலே அங்கே தேங்கி நிற்கிறார்கள். தொழுதூர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன. ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை. அருமை தோழர்களே, மாநாடு வெற்றி பெற்று விட்டது, மாநாடு வெற்றி பெற்று விட்டது, மாநாடு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி. அருமை தோழர்களே, இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான மாநாடு, சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு, சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு. பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு. தமிழ்நாடு நீங்கள் இணைப்பதை போல வட இந்திய மாநிலங்களை போன்ற மாநாடு மாநிலம் அல்ல, இது சிறுத்தைகளின் மாநிலம். பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும், அது உலகத்தில் பொது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும், வாலாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர்கள் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக, பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம். அதை சொல்லுகிற மாநாடு இந்த மாநாடு, சனாதன சக்திகளை எச்சரிக்கிற மாநாடு இந்த மாநாடு. உங்கள் உழைப்பில், உங்கள் செலவில் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு தம்பிடி பைசா நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி வழங்கி இருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது, வேடிக்கை பார்க்க முடியாது. இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது. ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால்
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. அதனால்தான் இந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்பு வளைவில் மூன்று வாசல்கள் இருக்கின்றன. ஒரு வாசல் சுதந்திர வாசல், லிபர்டி கேட். இன்னொரு வாயில் சமத்துவ வாயில், ஈக்வாலிட்டி கேட். இன்னொரு வாயில் சகோதரத்துவ வாயில், ஃப்ரெட்டர்னிட்டி கேட். இந்த வாயில்களுக்கு நாம் வள்ளுவர் வாயில், வள்ளலார் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம், கௌதம புத்தர் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம். அப்படி வைக்கவில்லை. இந்த மாநாட்டின் விழா நாயகன், இந்த விழா நாயகன் யாருமில்லை, அரசமைப்பு சட்டம்தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் கான்ஸ்டிடியூஷன். இஸ் அவர் ஹீரோ ஆஃப் திஸ் கான்பரன்ஸ். இந்த மாநாட்டுக்கான விழா நாயகன் யார் என்று கேட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான். மேலே பாருங்கள், உச்சத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர், இடது பக்கத்திலே மாமேதை கார்ல் மார்க்ஸ், வலது பக்கத்திலே தந்தை பெரியார். அம்பேத்கருக்கு கீழே பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை, அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை கான்ஸ்டிடியூஷன் தான். அந்த பிரியாம்பிள் தான், முகப்புரை தான் இந்த மாநாட்டின் கருப்பொருள். அதனால்தான் மேலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள், வாசலில் நுழைந்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருக்கிறார், பக்கத்திலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள், வாயில் லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி. சென்னையிலிருந்து சுடர் ஜோதி, அந்த சுடர் சமத்துவ சுடர். தஞ்சை கீழ்வன்மணியிலிருந்து சுடர், அந்த சுடர் சகோதரத்துவ சுடர். மேலவளவு முருகேசன் நினைவிடத்தில் இருந்து சுடர், அது சுதந்திர சுடர். அதிலும் ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி என்கிற டார்ச். கடைசியாக மேடையிலே தலைவர்கள் அனைவரும் சுடர் ஏந்தினார்கள். என்ன சுடர்? ஜனநாயக சுடர், ஜனநாயக சுடர். இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக சுடரை ஏந்துகிற மாநாடு, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தான். 20 தலைவர்கள் ஓரடியில் திரண்டு கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக சுடரை ஏந்தி நின்றோம். ஏன் நாடு சனாதன இருள் சூழ்ந்து கிடக்கிறது? மோடி அமித்ஷா கும்பல், அவர்கள் சீட்டிங் கும்பல், ஃப்ராடு கும்பல், ஏமாற்றுகிற கும்பல், மோசடி கும்பல், மக்களை ஏய்க்கிற கும்பல். எத்தர்கள் அவர்கள்? சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது. கடந்த 10 ஆண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள்? வறுமையை ஒழித்தார்களா? வேலை வாய்ப்பு தந்தார்களா? வீட்டு மனை கொடுத்தார்களா? புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா? விவசாயத்தை மேம்படுத்தினார்களா? கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா? 10 ஆண்டுகளில் என்ன சாதித்தார்கள்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே, மோசடி பேர் வழி, தி ஃப்ராட் மோடி, ஃப்ராட் மோடி. 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரே, எவ்வளவு நாடகம்! கான்ஸ்டிடியூஷனை போய் தொட்டு கும்பிடுகிறார், அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார், ராமர் கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார். உலகமகா நடிப்பு, உலகமகா நடிகர் மோடி மக்களை ஏய்க்கிறார். அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன், அதை சாதித்தேன், இந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா?
அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னாரே, உங்களுக்கு வந்ததா? உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்ல? வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா? பேங்க் அக்கவுண்ட்ல பணம் வந்ததா? அப்படி என்றால் மோடி ஃப்ராடா இல்லையா? மோடி மோசடி பேர் வழியா இல்லையா? 15 லட்சம் பணம் தரவில்லை. அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை. அவருடைய சேவை, மோடி அம்பானி, மோடி அமித்ஷா ஆகியோரின் சேவை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுபிடி வேலை செய்வதுதான். அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான், அதுதான் மோடியின் அமித்ஷாவின் 10 ஆண்டு கால சாதனை. 10 லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்ட தொழிலதிபர்கள் எல்லாம் வட இந்தியக்காரர்கள், எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த பனியா கும்பலை சார்ந்த தொழிலதிபர்கள், விஜய் மல்லையா உட்பட 10 லட்சம் கோடி தள்ளுபடி செய்தார்கள். நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா? படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா? ஏதேனும் ஒரு பெட்டிக்கடை வைத்துக் கொள்ள கடன் கேட்கிறோமே, வங்கிகளில் கடன் தருகிறார்களா? ஆனால் லட்சக்கணக்கிலே கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள், வரி விதிக்கிறார்கள். பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை பார்க்கிறார்கள். கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள். இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள். கூடங்குளம் அணு உலை, போக்குவரத்து துறைமுகங்கள், கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரை பார்க்கிறார்கள். அதானி ஏர்போர்ட், அதானி சீபோர்ட், அதானி தெர்மல் பவர் பிளான்ட், அதானி கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லா துறைகளிலும் அதானி தான், அம்பானி தான். யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி? அப்பாவி இந்துக்களுக்கா? இந்துக்கள் 4 வகை இந்துக்கள் இருக்கிறார்கள். பிராமண இந்து வேறு, சத்திரிய இந்து வேறு, வைசிய இந்து வேறு, சூத்திர இந்து வேறு. இங்கே இருக்கிற நாம் எல்லாம் இந்துக்களே அல்ல, புத்தரின் வழிவந்த வம்சம் வாரிசுகள், கௌதம புத்தரின் வாரிசுகள் நாம். நாம் அவர்னாஸ் இந்துக்கள், 4 வகையான இந்துக்கள். அந்த 4 வகையான இந்துக்களில் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏய்த்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள், ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்னே திறக்கிறார்கள். இவையெல்லாம் திசை திருப்புகிற சதி திட்டம். யாரை ஏய்க்க? சூத்திர இந்துக்களை ஏய்க்க. நீ கல்வியை கேட்காதே, கடனுதவி கேட்காதே, மனைப்பட்டா கேட்காதே, வீடு கேட்காதே, வேலை வாய்ப்பு கேட்காதே, பொருளாதார தன்னிறைவு பற்றி பேசாதே. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள், குறிப்பாக சூத்திர இந்துக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான மாநாடு தான் சிறுத்தைகளின் மாநாடு. தோழர்களே, 33 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கின்றன. இந்த இயக்கம் தேசிய அளவில் பார்வை கொண்ட ஒரு பேரியக்கம். இந்த இயக்கம் விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான ஒரு பேரியக்கம். இந்த இயக்கம் பகுஜன் ஒற்றுமை, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ், ஓபிசி, இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான, இவர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு பேரியக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக எல்லா கிராமங்களிலும்
கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பேரியக்கம். 38 மாவட்டங்களில் இருந்தும் 500,000 மேலான சிறுத்தைகள் இன்றைக்கு காவிரி நதிக்கரையிலே குழுமி இருக்கிறார்கள். 500,000 மேலான சிறுத்தைகள் கூடியிருக்கிறோம். எல்லோரும் தலைவர்கள் ஜனநாயக சுடரை ஏந்துங்கள் என்று சொன்ன போது, நீங்களும் உங்கள் கைகளில் இருக்கிற செல்போனில் டார்ச் அடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. லட்சக்கணக்கான தோழர்கள் செல்போன்களோடு இங்கே அந்த டார்ச் அடித்த போது, சனாதன இருளை விரட்டி அடிக்கிற ஆற்றல் சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அது நிரூபித்தது. அருமை தோழர்களே, ஒருபுறம் முதலாளிய சக்திகளுக்கு தொண்டு செய்கிற கார்பரேட் மயமாதல், இதுதான் பிஜேபியின் பணி. இன்னொரு புறம் சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற சனாதன மயமாதல், எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி சமூக நீதியை குழி தோண்டுகிறார்கள். நாடு முழுவதும் இந்தியை திணித்து, சமஸ்கிருதத்தை திணித்து, சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் ராமர் வேண்டிய கடவுள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மோடி அமித்ஷா பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ராமாயணம் பரவி இருக்கிறது. அதனால் எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான். அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன். ராம் என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது, ராமசாமி என்கிற பெயர் சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது. தூய தமிழ் பெயர் வேண்டும், சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன். என் தந்தை பெயர் ராமசாமி, தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி. எங்களுக்கு ஒரு ராமர் உண்டு, அந்த ராமர் தந்தை பெரியார். எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு, அந்த ராமர் கன்ஷிராம். கன்ஷிராம் அவரும் ராமர் தான். எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு, அம்பேத்கரின் அண்ணன் பலராமன், அந்த ராமர் எங்களுக்கு உண்டு. எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள். நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் அரசியலை எதிர்க்கிறோம். ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம். சூத்திர இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள். தீர்மானத்திலே படித்தோமே, ஏறத்தாழ 600 நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் எவ்வளவு பேர் ஓபிசியில? வெறும் 67 பேர். எவ்வளவு பேர் எஸ்சியில? 17 பேர். எவ்வளவு பேர் எஸ்டியில? வெறும் 8 பேர். இந்தியா முழுவதும் 80 விழுக்காடு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டினா? முன்னேறிய சாதி யாரு? பிராமணர்கள் தான், பார்ப்பனர்கள் தான். ஆர்எஸ்எஸ் என்றால் அது பார்ப்பனர் சங்கம் என்று பொருள். அது பிஎஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் அல்ல. பிராமணர் சேவக் சங் பிஎஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் அல்ல. ராமராஜ்யம் என்றால் பார்ப்பன ராஜ்யம் என்றுதான் பொருள். ஏனென்றால் ராமன் ஒரு காலத்தில் பிறந்தாராம், ஆட்சி செய்தாராம். அது புராண கதையில் வருகிறது. புராணம் வேறு, வரலாறு வேறு. ஆனால் வரலாற்றை திரிக்கிறார்கள். ஆர் என் ரவி சொல்லுவதை போல, காந்தியால் சுதந்திரம் இல்லையா, நேதாஜியால் சுதந்திரம் கிடைத்ததாம். காந்தியை தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாதாம், நேதாஜியை தேசத்தந்தை என்று சொல்ல வேண்டுமாம். ஆனால் அதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொன்னவர். அந்த வரலாற்றை திரிக்கிற கும்பல் தான் ஆர் என் ரவி கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். தோழர்களே, ஆர்எஸ்எஸ் என்பது பிராமண சேவக் சுயசேவக் சங், உண்மையில் அது பிஎஸ்எஸ். இது சூத்திர இந்துக்களுக்கு தெரியவில்லை. ராமராஜ்யம் என்பது சம்புகனை வதம் செய்தது. சம்புகன் யார்? சூத்திரன். ஏன் ராமன் அவனை கொன்றான்? அவன் மரக்கிளையிலே தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் இருந்தானாம்.
இந்த செய்தியை யார் சொன்னது? ஒரு பிராமணன் போய் சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? ராமனை பார்த்து சொல்லுகிறான். ராமன் பிராமணன் இல்லை, சத்திரியன், நாட்டை ஆளக்கூடிய சத்திரிய இந்து. ஒரு பிராமணன் செத்து போன குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறான். ராமா, உன் ஆட்சியில் அநீதி நடக்கிறது, குல தர்மம் மீறப்பட்டிருக்கிறது, எவனோ குல தர்மத்தை மீறி செயல்பட்டதனால் என் பிள்ளை செத்து விட்டது என்கிறான். உடனே ராமன் வாளை உருவிக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிறான். எவன் தவம் இருக்கிறான் என்று தேடுகிறான். ஒருவன் மரக்கிளையிலே கால்களை மேலே போட்டுக்கொண்டு தலைகீழாக தொங்கிக் கொண்டு தவம் இருந்திருக்கிறான். அவனை பார்த்ததும் ராமனுக்கு ஆத்திரம். நீ யார், உன் குலம் என்ன என்று கேட்கிறான். அவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான். உடனே விசாரணை இல்லை, சாட்சியம் இல்லை, எந்த விதமான புலனாய்வும் இல்லை. ராமனே நேரடியாக சம்புகன் தலையை வெட்டுகிறான். ராமன் நீதிமான், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த RSS என்கிற BSS கும்பல் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் ராமராஜ்யம். குல தர்மத்தை மீறினால் சிரச்சேதம், தலை துண்டிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இங்கே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், ராமருக்கே வெற்றி, அதாவது பொருள் ராமர் தான் வெற்றி பெறுவார். அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று இந்தியா முழுவதும் உணர்கிறோம். பீமாராவ் அம்பேத்கருக்கே வெற்றி. அதற்கு மாற்றாகத்தான் சிறுபான்மையினர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்றால் மனுஷன் பெரியவன் இல்லை, இறைவனே மிகப்பெரியவன் என்று பொருள். அல்லாஹு அக்பர் என்றால் இறைவனே மிகப்பெரியவன். மனுஷன் ஆட்டம் போடலாம், அப்புறம் ஒரு காலத்தில் அவன் போய் முடங்கிடுவான். எல்லோரையும் விட பெரியவன் இறைவன் தான் என்று சொல்லுகிற முழக்கம்தான் அல்லாஹு அக்பர் என்பது. அவர்கள் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள். நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன், நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம். அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம், ஜெய் டெமோக்ரசி, ஜெய் டெமோக்ரசி. அதுதான் வெல்லும் ஜனநாயகம். ஜெய் டெமோக்ரசி என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு. ஜெய் ஸ்ரீராம் என்று நீ மக்களை ஏமாற்றுகிறாய், மத உணர்வை நீ கொள்ளையடிக்கிறாய், கடவுள் நம்பிக்கையை ராமர் பக்தியை நீ முதலீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய். உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது. கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கெஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும். மோடி அங்கே ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன, எந்த மடாதிபதி? ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி? வெறும் அரசியல், ஓட்டு அரசியல், தேர்தல் அரசியல். இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார், நான் வந்தது தப்புதான், உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான், உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான், என்னை மன்னிச்சிடு ராமா, என்னை மன்னித்து விடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது. மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது, மோடியே நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாய் என்பது எனக்கு கேட்டது. செய்யும் பாவ செயலை ஏற்று மன்னித்துக் கொள். இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள், இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிடப் போகிறேன். தோழர்களே, கார்ப்பரேட் மயமாதலும் சனாதன மயமாதலும் ரெண்டும் ஒருங்கிணைந்து, கார்ப்பரேட் மயமாதல் பொருளாதார தளத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது, சனாதன மயமாதல் சமூகம் கலாச்சாரம் தளத்திலே நிகழ்கிறது, அரசியல் தளத்திலே இது இரண்டும் சேர்ந்து ஃபாசிசமாக உயர்ந்து நிற்கிறது. அதுதான் ஃபாசிசத்தின் எதிர்ச்சொல் தான் ஜனநாயகம். ஃபாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது. ஃபாசிசம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் மட்டுமல்ல, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, இதுதான் ஃபாசிசம். இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற பன்மைத்துவத்திற்கு எதிரானது. மதசார்புடைய அரசை அமைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள்.
அது மத சார்பின்மைக்கு எதிரானது. மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள், அது பெடரலிசத்திற்கு எதிரானது. புளூரலிசம், செக்குலரிசம், பெடரலிசம், இது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கொள்கைகள். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் பேசிக் ஃபேக்டர்ஸ், அடிப்படை கூறுகள். இவை அனைத்தையும் சீர்குலைப்பதற்கு, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு மோடி கும்பல் முயற்சிக்கிறது. மோடி கும்பல் என்றால் சனாதன கும்பல், சனாதன கும்பல் என்றால் பிஎஸ்எஸ் என்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல். அவர்கள் மறுபடியும் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள். அருமை தோழர்களே, நாட்டுக்கு பேராபத்து. குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு பேராபத்து. அண்ணன் வைகோ இங்கே சொன்னார், சங்கராச்சாரி பெயரில் உள்ள ஒரு அமைப்பு அது. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். லக்னோவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள், உத்தரப்பிரதேச தலைநகரத்தில். 4 மாதங்களுக்கு முன்னால் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வெளியிடுகிற இந்த அரசமைப்பு சட்டம்தான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாக மாறப்போகிறது. அப்படி என்றால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிய போகிறார்கள். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை தூக்கி எறிந்தால் நாடு என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். நாம் தலை நிமிர முடியுமா? வீதிகளில் நடமாட முடியுமா? அம்பேத்கர் இயக்கத்தை நடத்த முடியுமா? சமூக நீதியை பாதுகாக்க முடியுமா? இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியுமா? நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்வி கற்க முடியுமா? முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய போகிறார்கள். சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி காங்கிரஸ் என்பதை விட, இடதுசாரிகள் என்பதை விட, திமுக என்பதை விட, தீக என்பதை விட, விடுதலை சிறுத்தைகள் என்பதை விட, அந்த சங் பரிவார் கும்பலின் முதல் எதிரி, ஒரே எதிரி, உண்மையான எதிரி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான். முகப்புரைதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமா வேண்டாமா? பிஜேபியை விரட்டி அடிக்க வேண்டுமானால் இந்தியா கூட்டணியை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டுமா வேண்டாமா? அதற்கு தமிழ்நாட்டில் 40-40 நம் கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். செய்வீர்களா? 40-40 நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த ஒரு மாநிலத்தில் நாம் வெற்றி பெற்றால் அவர்களை விரட்ட முடியுமா என்று கேட்கலாம். விரட்ட முடியும். இங்க அவங்க என்ன முயற்சிக்கிறாங்கன்னா, கலைஞர் இல்ல, ஜெயலலிதா அம்மா இல்ல, அதனால உள்ள பூந்து சடுகுடு அடிக்கலாம்னு ஒரு கத்துக்குட்டியை, ஆட்டுக்குட்டியை அனுப்பியிருக்கிறார்கள். அது கத்துங்குட்டியாகவும் இருக்கிறது, கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சனாதன கும்பலே, சங் பரிவார் கும்பலே, பாசிச பாஜக கும்பலே, நீங்கள் நினைக்கிற நாடு அல்ல தமிழ்நாடு. நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண். நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு, சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு. இது சமூக நீதிக்கான மண், இது சிறுத்தைகளுக்கான மண். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த மாநிலங்களில் பாஜக பருப்பு வேகாது. தோழர்களே, அவர்கள் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற அப்பாவி இந்துக்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஏமாற்றிவிட முடியும். தமிழ்நாட்டிலே சாவர்கரை பற்றி உங்களால் பேச முடிகிறதா? நாத்துராம் கோட்சேவை பற்றி பேச முடியுமா? ஹெட்கேவாரை பற்றி பேச முடியுமா? கோல்வாக்கரை பற்றி பேச முடியுமா? அதனால் தான் போய் சாமி ஜெகஜானந்தாவுக்கு விழா எடுக்கிறான். இந்த அப்பாவி பறையர்களை ஏமாற்றுவதற்கு,
சிதம்பரம் வட்டாரத்தில் இருக்கிற ஆதி திராவிட பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு நந்தருக்கு விழா, சுவாமி சகஜானந்தாவுக்கு விழா. யாரை ஏமாற்ற, யாரை ஏய்க்க? அதனால்தான் நான் மேலவளவரே சொன்னேன், எவனாவது பறையர் என்று சொல்லிக்கொண்டு ஊருக்குள் வந்தால் சும்மா விடாதீர்கள் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த சனாதன கும்பல் ஒவ்வொரு சாதியிலும் பிழைப்புவாதி என்கிற கூலி கும்பலை பிடித்து வைத்திருக்கிறது. சோசியல் மீடியாவிலே எழுதுவதற்கு, திருமாவளவனை திட்டுவதற்கு, கண்டபடி அவதூறு பரப்புவதற்கு, ஏதோ பறையர்களுக்கு இதர தலித்துகளுக்கெல்லாம் இவர்கள் விடுதலை வாங்கி தருவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது. இங்கே இருக்கிற முக்களத்தோர் ஓட்டு வேண்டும் என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இங்கே இருக்கிற பிள்ளைமார் ஓட்டு வேண்டும் என்பதற்காக வஉசி, இங்கே தமிழ் உணர்வு இருக்கிறது என்பதற்காக மோடியிடம் திருக்குறளை கொடுத்து பேச தெரியாமல் படிக்க விடுவது, உயிரே போகிறது மோடியின் உச்சரிப்பு, ஐயோ பாவம் தமிழ் சாகிறது, தமிழே செத்து போகிறது. அப்படி ஒரு வெட்கக்கேடான முயற்சி வேண்டுமா? உனக்கு இந்த தமிழுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் பேசுற? எனக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இங்க அவன் நாடகம் ஆடுறான், எல்லாருக்கும் விழா எடுக்கிறான், சாதி அடிப்படையில் பண்டிகைகள் நிகழ்ச்சிகள். தோழர்களே, இந்த ஏமாற்று வேலைக்கு, எத்து வேலைக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நமக்கு இருக்கிறது. ஆகவே பிஜேபியை வீழ்த்துவோம், சங் பரிவார்களை வீழ்த்துவோம், சனாதன சக்திகளை வீழ்த்துவோம், ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிப்போம், இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம், வெல்லும் ஜனநாயகம் அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், அமைப்பாய் திரள்வோம், அதிகாரம் வெல்வோம், வெல்லும் ஜனநாயகம், வெல்லும் ஜனநாயகம். நன்றி. அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பினால் மட்டுமே எனக்கு நிம்மதி உண்டு. உங்கள் அனைவரின் பாதங்களிலும் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்கி பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.